வெல்கம் டு துளிர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சுவையான மட்டன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானோன்னே அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு, அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் கசகசா, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 7-8 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 1 துண்டு பட்டை, 4-5 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு எல்லாத்தையும் வதக்கிக்கலாம். வெங்காயம் பாதி வதங்கினோடனே 3 ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதே போ நல்லா ஆற வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குக்கரில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் நல்லா சூடானோன்னே அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை அரிஞ்சு சேர்த்துட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 1 கொத்து கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளியையும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு, கூடவே மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மட்டன் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்க 1/4 கிலோ மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் வரைக்கும் இந்த மட்டன் மசாலா கூடவே நல்லா வதங்கட்டும். மட்டன் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இதுவே உங்களுக்கு குழம்பாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஹை ஃப்ளேம்லேயே 4 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். மட்டன் கிரேவி சூப்பராக ரெடியாகிடுச்சு. கடைசியாக இதில் மல்லித்தலையை தூவி விட்டுக்கலாம். இந்த மட்டன் கிரேவியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க. தேங்க்யூ.